சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாநகரமே வெள்ளக்காடாக மாறியது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் வியாழனன்று பிற்பகலில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல விடாமல் பெய்த தொடர் மழையால் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. சென்னை, சைதாப்பேட்டை, கிண்டி, நுங்கம்பாக்கம், வடபழனி, போரூர், தியாகராய நகர், அண்ணா சாலை, ராயப்பேட்டை, திருவான்மியூர், கோட்டூர்புரம், மயிலாப்பூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக சென்னை எம்ஆர்சி நகரில் 21.45 சென்டிமீட்டர் மழை பதிவானது. நந்தனத்தில் 18.15 சென்டிமீட்டர் மழையும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தில் 14.3 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. தலைநகரில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் கெங்குரெட்டி சுரங்கப்பாதை, துரைசாமி சுரங்கப்பாதை, ஆர்பிஐ சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. அதிகளவு வெள்ள நீர் தேங்கியிருப்பதால் கே கே நகர், ராஜமன்னார் சாலை, இவிஆர் சாலை, காந்தி அரவிந்த் சந்திப்பு முதல் டாக்டர் நாயர் பாலம் வரையிலான சாலை, அசோக் நகர் 70 அடி சாலை, ஜோன்ஸ் ரோட், மயிலாப்பூர் டாக்டர் சிவசாமி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் மெதுவாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டன. சென்னையை மிரட்டிய மழையால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் வாகன ஓட்டிகள் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். குறிப்பாக அண்ணா சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாநகரின் அசோக் நகர், போரூர், வடபழனி என அனைத்து முக்கிய சாலைகளிலும் வாகனங்கள் நகரக்கூட முடியாமல் ஒரே இடத்தில் பல மணி நேரம் நின்று கொண்டிருந்ததால் தலைநகரம் ஸ்தம்பித்தது. அண்ணா சாலையின் வெவ்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்ட 3 ஆம்புலன்ஸ்களுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் வழி ஏற்படுத்தி தந்தனர். ஆம்புலன்ஸ் செல்வதற்கு ஏதுவாக வாகனங்களை ஒழுங்குபடுத்திய இளைஞர்களுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். கனமழையால் பேருந்து சேவையும் முடங்கியதால் பேருந்து நிறுத்தங்களில் மக்கள் நீண்ட நேரம் காத்து கிடந்தனர். சில இடங்களில் பேருந்துகள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மாநகரை ஸ்தம்பிக்க செய்த போக்குவரத்து நெரிசலால் கடும் இன்னலுக்கு ஆளான மக்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தை நாடினர். இதனால் அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பயணிகளின் வசதிக்காக மெட்ரோ ரயில் சேவை இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை நீட்டிக்கப்பட்டது. சென்னையில் 21 சென்டிமீட்டர் மழையளவு பதிவான எம்ஆர்சி நகரின் சாலைகளில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தண்ணீரையே காண முடிந்தது.
இதனால் வாகனங்கள் நகர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக பலத்த மழையால் சென்னை கோடம்பாக்கம் டிரஸ்ட்புரத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இரவும் மழை நீடித்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சில வாகனங்கள் பழுதானதால் அவற்றை தள்ளி கொண்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். கனமழை காரணமாக சென்னை அண்ணா நகரில் உள்ள மிகப்பெரிய வணிக வளாகமான விஆர் மாலின் மேற்கூரை விழுந்தது. இதனால் பதற்றமடைந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். திடீர் மழையால் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இருந்த கூடாரங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பல மணி நேரம் இடைவிடாது பெய்த மழையால் சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது. பெசநகர் அடையாறு பிரதான சாலை மழைநீரில் மூழ்கியதால் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் எதிர்பாராத விதமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை நள்ளிரவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் நேற்று பிற்பகல் முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலை எங்கும் மழைநீர் தேங்கியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சென்னையே ஸ்தம்பித்தது. இதனிடையே திருச்சி சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் நள்ளிரவில் திடீரென மழை பாதிப்பு குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ரிப்பன் மாளிகையில் செயல்படும் மாநில பேரிடர் அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மழை பாதிப்பு, மழைநீர் அகற்றும் பணிகள் ஆகியவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை பெரியமேட்டிலும் பாரிமுனையில் குறளகம் அமைந்துள்ள பகுதியிலும் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பம்ப் செட் மூலமாக மழைநீரை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அவர் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமைச்சர்கள் சேகர்பாபு, செந்தில் பாலாஜி ஆகியோர் ஆய்வில் பங்கேற்றனர். மழை பாதிப்பு குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் வானிலை கணிப்புகளையும் மீறி கனமழை கொட்டி தீர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்பாராத மாமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் கவனத்துடன் தங்கள் பயணத்தை அமைத்துக் கொள்வதோடு மழைக்கால வழிகாட்டுதல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் நிலைமை விரைந்து சீர் செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனிடையே மழைநீர் தேங்கிய பகுதிகளில் 145 பம்புகள் மூலம் மழைநீரை அகற்றும் பணி நடைபெறுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னையில் பெருமழை குறித்து முன்கூட்டியே தங்களுக்கு அறிவிப்பு வரவில்லை என்றும் எதிர்பாராத நேரத்தில் பெருமழை கொட்டி தீர்த்தது தங்களுக்கே ஆச்சரியமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.